நீங்களும் என் ஃப்ரெண்டு மாதிரி என் கூட வந்து டின்னர் சாப்பிடணுமா, அப்படின்னா நீ இந்த வீடியோ பார்த்துட்டு குல்குல் என்னையும் கூட கூப்பிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்லி உங்களை கூப்பிட்டு போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் குல்குல் வாக்ஸ். தேங்க்யூ. ஹலோ நோஸ், வெல்கம் டு மிஸ்டர் குல்குல் வாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம், நுங்கம்பாக்கத்தில் இருக்க பாபி கியூபினேஷன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டிக்கிட்ட வந்துடும். மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சேலஞ்செலாம் போயிட்டுருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நானும் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டாக போயிட்டு உள்ளே போய் ஃபேமிலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். ஹலோ யூஸ், நான் தான் அந்த கேமராமேன். குல்குல் வாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதால என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ வெரி எக்ஸைட்டட், ரொம்ப ஜாலியாக இருக்கு. நான் என்ன பண்ணுறேனே தெரில, என் கால் தர நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ குல்குல் வாக்ஸ். நான் உள்ள போறேன் இப்போ. இப்போ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட போறீங்களோ அதோட குறும்படம் தான் இது. ஸோ ஸ்டார்டஸ்ட்லேருந்து டெசர்ட்டு மெயின் கோர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்றது வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து வந்து இதில் வைப்பாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய படம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். நம்ம கேமராமேன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, அவரோட வீடியோ எடுத்துருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேட்பேன் இதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ நானும் பல கடைக்கு போயிருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததே இல்லை. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் குல்குல் வாக்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் குல்குல் வாக்ஸ். நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு குல்குல் வாக்ஸ். அண்ட் ரோஜர்ல இருக்க முடியல மறக்காம அமைக்கிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லு, அண்ட் மறக்காம இதுக்கும் வந்துருங்க, லைக் இந்த கோல் பாபிக்யூ நேஷன் கூட வந்துருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் குல்குல் வாக்ஸ். தேங்க்யூ. ஹலோ பாய்ஸ், நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா பாபிக்யூ நேஷன் வந்திருக்கோம். அதெல்லாம் தேவையா? ஓகே, இப்போ நாங்க வந்து ஸ்டார்டர்ஸ் சாப்பிட போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா நான் சாப்பிட்டு பேசுறேன் தப்பா நினைச்சா. பாபிக்கு நேஷன் வந்திருக்கோம். ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டஸ் வந்திருக்கு, அது லெக் வந்திருக்கு, நல்லா ஹாட்டா ஜூஸியா இருக்கு. அதனால நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னு பேச முடியல, அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு, அவ்வளோ சூப்பரா இருக்கு. அப்புறம் பொட்டேட்டோ வந்திருக்கு, அப்புறம் இன்னொன்னு ஏதோ வந்திருக்கு, அதை நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இது இது என்ன பேரு, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்டஸ்லாம் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபாலோவரும் பேசியிருக்காரு, அவரோட இதெல்லாம் சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துருச்சு, சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாபி கிப்ஸ் சாப்பிட போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஹாட் ஆகிட்டுருக்கு, எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாம். தென் வந்து ஜூஸ் இருக்குல்ல, ஜூஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் பே பண்ணுறாங்க அமௌண்ட்டு தர மாட்டாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். நம்மளும் சாப்பிடுவோம், நம்ம ஃபாலோவர்ஸ் வேறு வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ அவரையும் கேட்போம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கு, இதுவரைக்கும் வந்ததே இல்லையா? ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸ்டேட் வீடியோ பார்த்தே இருக்கேன். ஸோ இது வந்து இதை சாப்பிட்டு மெயின் கோர்ஸில் பண்ண நான் இருக்கு காட்டுறேன். கண்டினியூ கேட்டு, இதுதான் என் வாழ்க்கையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். என்னடா இவ்வளோ, என்னடா வரவே மாட்டேங்குது வாழ்க்கையில்தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துருக்கேன். நான் வந்து இது கூட சண்டை போடுறேன், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தது. ஸோ இதுக்கு இதுக்கு முழுக்க காரணம் குல்குல் வாக்ஸ் தான். ஏன் குல்குல் வாக்ஸ் காரணம்னா, நான் வந்து குல்குல் வாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ உலகத்தில் 7 அதிசயம்னா 8வது அதிசயம் குல்குல் வாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுது. ஏன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மந்த்லி ஒன்ஸாவது உங்களை கூப்பிட்டு வருது. ஏன் இந்த கண்ணாடியோட குல்குல் வாக்ஸ் கொடுத்தது தான், எல்லாமே குல்குல் வாக்ஸ் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ என்ன சாப்பிட்றேன்னா யாராவது ப்ரான் சாப்பிட்றேன். வாவ், லைக் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இப்போ என்ன இந்த மந்த்தோட ஸ்பெஷல் என்னன்னா, புது புது சேலஞ்செலாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த சேலஞ்சை நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு 12 வாடி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, பானிபூர் 2 பானிபூரி கொடுத்துட்டு தண்ணி சிந்தாமல் சாப்பிட சொல்லுவாங்க. அதுமாரி வந்து ஏதாவது இது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு சேலஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த சேலஞ்ச் வந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னா எடுத்துட்டு வந்து இந்த சேலஞ்சை கொடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா 1 வருஷத்துக்கு 12 வாடி வந்து சாப்பிடலாம் ஃப்ரீயாக. மெயின் கோர்ஸ் பக்கம் வந்துருக்கோம், இந்த பக்கம் வந்து நான்வெஜ், அந்த பக்கம் வெஜ். இப்போ இங்க என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னா, நான்வெஜ் வந்து 6999 போயிட்டு இருக்கு, 700. வெஜ்ல வந்து 5600 போயிட்டு இருக்கு. இங்க எல்லாமே மோஸ்டா நாங்க ரெகுலரா இது 7-8 டைம்ஸ் வந்திருக்கேன். எல்லாமே ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சமா டேஸ்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒன்னு நிறைய சாப்பிடாம கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து புதுசா எடுத்துருக்காங்க, சோயா இது வந்து புதுசா இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. நிறைய இடத்துல இருந்து இருக்காது, இது செம்ம டேஸ்டா இருக்கும். சிக்கன் பிளஸ் சோயால சமையல் பண்ணிருப்பாங்க. பிரியாணி மோஸ்டா வந்து நான் அந்த இடத்துல நல்லா இருக்கா, பட் நீங்க எப்பயுமே பிரியாணி வந்து வேற லெவலுக்கு தம் பிரியாணி வேற.
ஸோ இப்போ வந்து டெசர்ட் கவுண்டர் வந்து இருக்கும். டெசர்ட் கவுண்டர் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ்ல வந்து ஏதாவது ஒன்று நல்லா இருக்கும், இங்கே வந்து ஒன்னொன்றுமே நல்லா இருக்கும். அதே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது இந்த கேக், செமையா இருந்தது. ஒரு மாதிரி மேல வந்து சீஸ் இது வச்சிருப்பாங்க, கீழே வந்து கேக்கு சாப்பிடு. அதே வந்து உள்ள பழைய தான். ஓகே, நான் இப்போ வந்து என்ன செஷன் வந்திருக்கேன்னா சலாட் செஷன் வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் நான் ஜிம் ஜிம் ட்ரெயினர், இருந்தாலும் நான் டயட்ல இருக்கிறதால சாலட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். நிறைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாலட்ஸ் இருக்கீங்க, ஈவன் கேரட், பாஸ்தா அண்ட் பாப்கார்ன் ஏதோ இருக்கு, வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க டிசப்பாயின்மெண்ட்டும் ஆக மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் நல்லா முடிச்சு சாப்பிட்டு கிளம்புறோம் வீட்டுக்கு. ஸோ எனக்கும் நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது தனியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையிலே இதுதான் பெஸ்ட் டே, நான் அவ்வளோ சாப்பிட்டேன் நான் ஏப்போலாம் வருது. ஸோ நீங்களும் இது மாதிரி வரணும்னா சப்ஸ்கிரைப். ஆமாம், நீங்களும் வரணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் டிஎம் பண்ணுங்கள். ஸோ அதோடய நீங்களும் கூட கூப்பிட்டு வரும். ஓகே, இதே மனசில் பார்க்கலாம். தடபா வேணாங்கள் குல்குல் வ்ளாக்ஸ். டிங் டிங், பை பை, பை பை, லவ் யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குல்குல் வ்ளாக்ஸ், குல்குல் வ்ளாக்ஸ்.